நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோல திரவ உரக்குழியில தழைகள்லாம் கரைஞ்சிடுச்சு, மீண்டும் அதை எப்படி தழையெல்லாம் போடலாம்னு பார்க்கலாம். முன்பாக போட்டிருந்த அந்த குச்சி மட்டும் இருக்கு. இப்போ இந்த குச்சியெல்லாம் நம்ம எடுத்துட்டு மீண்டும் புதுசாக தழைகள்லாம் எடுத்து வந்து போடலாம். நம்ம தழைகள்லாம் இப்போ சேகரிக்க போகலாம். இப்போ நம்மளுக்கு தேவையானது கொடுவா. கொடுவாவை நம்ம எடுத்துக்கோம். ஃபஸ்ட்டாக கொடுவா எங்கே வச்சுருந்தாச்சு, நம்ம கழனி ஓரமே இருக்குது முத்துக்கொட்டை ஆமணுக்கு செடி. முதல்ல அந்த செடியை நம்ம வெட்டிக்குவோம். நம்ம முத்துக்கொட்டை ஆமணுக்கு இந்த தழைகள்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு, புழுக்கள் வராமல் இருக்கிறதுக்காக இதெல்லாம் கழனி ஓரமாக நட்டுருக்கேன். ஸோ இது நம்ம இப்போதைக்கு தேவைப்படுது, இதை எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கழனி ஓரமே இருக்கிற நுணா குச்சி, ரெண்டு வகையான குச்சிகளும் போட்டாச்சு. அடுத்ததாக ஒரு இன்னும் மூணு வகையான குச்சி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக நாம் மூன்றாவது வகை தழையை வெட்ட போகிறோம். நம்மளுக்கு மூணாவது வகையான தழை கிடைச்சிடுச்சு. மேலும் நமக்கு ரெண்டு வகையான தழைகள் தேவைப்படுது. அந்த தழைகளை நம்ம கொஞ்சம் சிறிது தூரம் போய் தான் வெட்டி எடுத்துகிட்டு வர முடியும். இன்னும் கொஞ்சம் சிறிது தூரம் போனோம், போயிட்டோடனே நம்மளுக்கு அந்த தழை கிடைச்சிரும், ரெண்டு வகையான தழை. காடு மாரி தான் இருக்கும் இந்த இடத்துல, கொஞ்சம் மெதுவாக இறங்குவோம். நம்ம இறங்கிறதுக்கு இது ரொம்ப கொஞ்சம் சருவலாக இருக்குது, கொடிய பிரச்சனையாக இறங்குவோம். ஆமாம், வெற்றிகரமாக வந்தாச்சு. நமக்கு இங்கே புங்கை இலை இருக்குது, இந்த புங்கை இலையை நம்ம இப்போ வெட்டிக்கலாம். நம்ம ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருக்குது வந்த களைப்பு. நம்மளுக்கு எதனா இங்கே கிடைக்குதான்னு பார்ப்போம். பரவாயில்ல, நம்மளுக்கு இப்போதைக்கு ஈச்சம்பழம் கிடைச்சிட்ருக்கு. நமக்கு இந்த ஈச்சம்பழம் கிடச்சிருக்கு. இந்த ஈச்சம்பழம் நம்மளுக்கு தேவையான கலோரி இப்போ நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம இதை சாப்பிட்டுட்டு மீண்டும் நம்ம போய் மீண்டும் அதை வெட்ட ஆரம்பிக்கலாம். இது மே மாதம் முதல் பார்த்தீங்கன்னா ஜூன் வரைக்கும் இந்த பழம்லாம் விழும். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடிலாம் இதுக்கெலாம் போட்டி போட்டுன்னு போய் பொறுக்க போவோம். ஆனால் இப்போதைக்கு இது பொறுக்கிறதுக்கு ஆள் யாருமே இல்லை. இதெல்லாம் இந்த இது என்னமாரி ஃபோனும் கையும் அழிஞ்சிட்ருக்குங்க எல்லாரும். பரவாயில்ல, நமக்கான பழங்கள்லாம் இங்கே இருக்குது. இந்த பழத்தெல்லாம் சாப்பிட்டு பணியை தொடங்கலாம். இந்த புதிய மரத்தில் இந்த பழம் கிடச்சிருக்கு. அந்த பழம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, இதனுடைய சைஸ் சிறிதாக இருக்குது. இதை சாப்பிட்டுட்டு நம்ம போகலாம். என்னுடைய பின்னாடி இருக்கிற இந்த மரத்துலேருந்து தான் பேச மழை எடுத்தோம். இதுதான் மரம். இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு. பழத்தை சாப்பிட்டு நம்ம போயிட்டு பணியை மீண்டும் தொடங்கலாம். இந்த ஈச்ச மரம் பொறுக்கும் போது நம்ம பார்த்து பொறுக்கணும். பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ரொம்ப பெரிய முள், இது குத்திச்சுன்னா ரொம்ப வலிக்கும். அதனால் இதெல்லாம் கவனமாக பார்த்து பொறுக்கணும். மீண்டும் இப்போ பணியை தொடங்கலாம். நம்மளுக்கு இங்கே புங்க இலை கிடச்சிருக்கு, இந்த புங்க இலையை வெட்டிக்கலாம். நம்ம புங்க இலையும் கிடச்சாச்சு. நம்ம புங்க இலையும் வெட்டியாச்சு. நம்ம கை என் கையில் இருக்க புங்க இலை, இதை எடுத்துகிட்டு நம்ம இப்போ போகலாம், மீண்டும் பயணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடாக இருக்கும், இதை பார்த்து ஏறணும்.
வயதான பகுதியில் ஏறியாச்சு. நமக்கு இப்போதைக்கு நான்கு வகையான தழை கிடச்சிச்சு. இன்னொரு வகையான தழையை நம்ம வெட்டிக்கலாம். பின்னாடியே ஒரு தழை இருக்குது, இந்த தழையை நம்ம வெட்டிக்கலாம். அஞ்சாவது தழையாக இது இலப்ப தழை, இதையும் நம்ம வெட்டிக்கலாம். ரெண்டு வகையான தழை இருக்குது. இது அப்படியே எடுத்துட்டு போக முடியாது, இது ஒரு சின்ன கயிறு போட்டு நம்ம கட்டிக்கலாம். இயற்கை முறையிலே பார்த்தீங்கன்னா வாழை நார் இருக்குது, இங்கே இந்த நார் போட்டு நம்ம இப்போ கட்டிக்கலாம். வாழை இலையுடைய நார் வச்சு நம்ம இப்போ கட்டியாச்சு. ஸோ இந்த சின்ன சமயம் நம்ம தூக்கிட்டு போகலாம். ரெண்டு தழைகளையும் நம்ம எடுத்தாச்சு. நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ அந்த உரக்குழியில் போட்டுடலாம். மிகவும் சோர்வாக உள்ளது. இன்னும் சிறிது தூரம் போனோம். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் மெதுவாக வரணும், ஏன்னா இது கீழே பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குது. இந்த ஓரமாக தான் போகிறேன் நான். நம்ம முதல்ல போட்டிருந்த குச்சிகளில் இருக்கிற இலையெல்லாம் செதஞ்சிட்டு குச்சி மட்டும் இருக்குது. இந்த குச்சியை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடுவோம். அந்த குச்சியெலாம் தூரமாக வாரம் போட்டுருங்க. நம்ம குச்சியெலாம் நீக்கியாச்சு. மேலே சில குச்சிகளில் தழை இருந்ததுன்னா அதை அப்படியே விடுங்க, அடுத்த டைம் வந்து எடுத்துருங்க. உரக்குழியில் போடுவதற்கு தேவையான ஐந்து வகையான தழைகளை நாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டாக நுணா தழை இருக்குது. அடுத்ததாக முத்துக்கொட்டை ஆமணுக்கு என்று பலவித பெயர்கள் அழைக்கப்படும் இந்த ஆமணுக்கு தழை இருக்குது. வேப்ப இலை, புங்க இலை, இலுப்ப இலை, நம்மளுக்கு ஐந்து வகையான தழைகளை கிடச்சிடுச்சு. இதை நம்ம அந்த குழியில் போட்டு அது மேலே சாணியில் கல் எடுத்து வச்சு நீரில் முழுகும்படி பண்ணிட்டுனா அது கரைஞ்சி வயல்வெளிக்கு போயிடும். நம்ம அதை எடுத்து ஒன்று ஒன்றா இப்போ குழியில் போடலாம். ஐந்து வகையான தழையும் போட்டு நம்ம இதில் தண்ணி நெருப்பியாச்சு. அந்த தழையெல்லாம் கொஞ்சம் மேலே இருந்துச்சு, அதெல்லாம் உள்ள அமுகத்துக்காக ரெண்டு சின்ன சின்ன கல் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னா அதே உள்ள அமுகிட்டு அந்த கல்லை கூட நீங்கள் எடுத்துடலாம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சாணி கொட்டியாச்சு. சாணி கொட்டி அது கரைஞ்சிடுச்சு தண்ணி பாசணுன்னு. இது மேலே ரெண்டு அண்ணோட சாணி நீங்கள் கொட்டலாம். நம்மளுக்கு உரக்குழி இப்போது ரெடி ஆகிடுச்சு.